பாகுபலி படத்தை பார்த்த எல்லாருமே கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்றாருன்னு கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க. அந்த கேள்வி இவ்வளோ பிரபலமாகனு படக்குழுவினரே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த நிலையில் அந்த கேள்விக்கு பாகுபலி 2 படத்தில் விடை கிடைச்சிருக்குங்க. பாகுபலி படத்தில் பல்லாள தேவனின் மகனாக பத்ரான்ற கதாபாத்திரத்தை ராஜமௌலி காட்டியிருப்பார். ஆனால் அந்த படத்தில் பல்லாள தேவனின் மனைவியை காட்டவே இல்லைங்க. ரெண்டாம் பாகத்தில் கூட ராணாவுடைய மனைவியை காட்டவே இல்லை. பாகுபலி 2 படத்தை பார்த்தவங்க எல்லாருமே பல்லாள தேவனுடைய பொண்டாட்டி யாருப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்காவாச்சு ராஜமௌலி 3 பாகத்தை எடுக்கலாமே அப்படின்ற பேச்சும் கிளம்பியிருக்கு. ஆனால் ராஜமௌலியோ பாகுபலி படம் முடிஞ்சு போச்சு, 3 பாகன்ற பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில் பல்லாள தேவனுடைய பொண்டாட்டி யாருன்ற கேள்விக்கும் ராஜமௌலி பதில் அளிச்சிருக்காருங்க. அதை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த நியூஸ் பேசுகிற என்ன தான் திட்டிங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். தேவசேனாவை பல்லாள தேவன் காதலிச்சதாகவும் அவருடைய காதலை தேவசேனா ஏற்கலையாங்க. ஆனால் பல்லாள தேவனால் தேவசேனாவை மறைக்கவே முடியலையாம். அதனால் பல்லாள தேவன் கல்யாணமே பண்ணிக்கலையாம். வாரிசு வேணுன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தாராம் பல்லாள தேவன். இப்படின்னு தான் ராஜமௌலி விளக்கம் கொடுத்துருக்காரு. என்னடா இவன் இவ்வளோ எஃபெக்ட் கொடுத்துட்டு இப்படி சப்புன்னு முடிச்சிட்டானே நினைக்கிறீங்களா? எனக்கும் அப்படி தாங்க இருந்தது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.